தொடர் விடுமுறையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் திருமலைவாசன். திருமலைவாசன், ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எப்படி உள்ளது, விரிவா சொல்லலாம். காலாண்டு விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறை தொடர் விடுமுறை எடுத்து ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ஒகேனக்கலில் இருந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்து மகிழ்ச்சி அடைகின்றனர். தமிழகத்தில் மிக சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றானது ஒகேனக்கல். ஒகேனக்கலுக்கு தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக ஒகேனக்கலில் அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து படிப்படியாக குறைந்து இன்று நிலவரம்படி வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் வந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்து ஒகேனக்கல் உள்ள 5 அருவி, 5 பணி, சீனியர் அனைத்து அருவிகளும் பரிசலை சென்று கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு காலாண்டு விடுமுறை மற்றும் ஞாயிறு மற்றும் அடுத்து ஆயுத பூஜை உள்ளிட்ட விடுமுறை வருவதால் ஒகேனக்கலுக்கு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து அனைத்து ஒகேனக்கல் உள்ள அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மெயின் அருவியில் அதிக நீர்வரத்தின் காரணமாக பழுதடைந்து இருப்பதால் மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மெயின் அருவியில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி திருமலைவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.